ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவீஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா டிப்ஸும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். டிப் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற சாமான் தேங்கிற சிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக சிங்கில் சிங்க் நல்லாவே கழுவி விட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்போசோடா ஃபுல் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது எல்லா ப்ரொசீஜரும் டக்கு டக்குன்னு செஞ்சுடுங்க. அப்போ தான் நம்ம சிங்கில் அந்த பைப் இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா கூட சீக்கிரமாக அது அடைப்பு வந்து ஃபுல்லாகவே எடுத்துன்னு வரும். உங்களுக்கு ஆப்போசோடா சேர்த்த பிறகு கொஞ்சம் போல் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்த உடனே நல்லா சூடாக இருக்குது தண்ணி, தண்ணி வந்து நல்லாவே சூடாக இருக்கணும். அது வந்து உடனே சேர்த்துடுங்க. இது மாதிரி சேர்க்கும்போது சிங்கில் எந்த விதமான அழுக்கு இருந்தாலும் அது வந்து க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி பேட் ஸ்மெல் இருந்தாலும் அது போயிடும். கண்டிப்பாக இதை நைட்டில் செஞ்சுடுங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பால் வச்சுட்டு ஒரு சில நேரத்தில் கவனக்குறைவாக அது விட்டுரும். அந்த மாதிரி நேரத்தில் பால் ஃபுல்லாகவும் பொங்கி அந்த அடுப்பெல்லாம் வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம்னு பார்த்தீங்களா, ஒரு கனமான கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியை இந்த பால் உள்ளே போட்டுருங்க. இது மாதிரி போட்டு வைக்கும்போது பால் எவ்வளோ தான் பொங்கினாலும் அந்த கரண்டியை விட்டு உங்களுக்கு வெளியே வரவே வராது. அது உள்ளுக்குள்ளேயே தான் பொங்க செய்யும். இதனால் நீங்கள் எந்த கவனக்குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது. பால் பொங்கி கீழ்விழவும் செய்யாது. அது க்ளீன் பண்ணுற வேலையும் நமக்கு மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்பும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். டெய்லியும் நம்ம ஒரே மாதிரி தான் டீ போட்டு குடிப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் எப்பயாவது ஒரு முறை இந்த மாதிரி டீ போட்டு குடிச்சு பாருங்களேன், சூப்பராகவே இருக்கும் டீயோட டேஸ்ட்டு. டீயில் ஒரு துவர்ப்பு தன்மையோட கலந்து இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி டீ கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு கொட்டாங்குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சியில் டீக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. கூடவே டீ தூள், ஏலக்காய் ஏலக்காய் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை டீ தூளும் ஏலக்காயும் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டீ வந்து மாதத்தில் ஒரு முறையாவது குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த கொட்டாங்குச்சியை எரித்து நம்ம பிளாக் தோசைலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும். நம்ம பிளாக் தோசை சாப்பிடும்போது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவு பெனிஃபிட்ஸ் இதுலேயும் இருக்குது, இந்த டீலேயும் இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி டீயை மாதத்துக்கு ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக இந்த மாதிரி டீ போடுறதுக்கு முன்னாடி இந்த கொட்டாங்குச்சியை நல்லா கழுவிக்கோங்க. அதே மாதிரி பால் வந்து நல்லாவே காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டைரெக்டாக இதிலே பால் காய்ச்சிங்கன்னா பால் திரியறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த கொட்டாங்குச்சியில் வந்து துவர்ப்பு தன்மை இருக்குது இல்லைங்களா, அதனால் பால் திரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்பும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டீ பொங்கி வரும்போது ஒரு பாத்திரம் ஒன்று கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அது நல்லாவே பொங்க தான் செய்யும் உங்களுக்கு. அதுவும் பெண்களாகிய நமக்கு இந்த மாதிரி டீ மாதத்தில் ஒரு முறை குடிக்கும்போது ரொம்பவே நல்லது நமக்கு. சப்போஸ் நீங்கள் டீ குடிக்க விருப்பம் இல்லாதவங்க பாலாவது இது மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். இந்த கொட்டாங்குச்சியை வச்சுட்டு இந்த மாதிரி இதில் டீ போடுறது ஒரு 5 நிமிஷம் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெறும் அதில் தண்ணி சூடே அந்த டீத்தூள் வந்து கொதிச்சாலே போதும். ஏன்னா பால் வந்து முதலே சூடு பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் இதில் கலப்போம். அதனால டீயும் நம்ம டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் டீயும் நமக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வச்சிருந்த இந்த 1 கிளாஸ் தண்ணிக்கு கரெக்டாக எனக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு டீ கிடச்சிருந்தது. சர்க்கரையும் நீங்கள் இதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே மாதிரி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக எப்போயாவது ஒரு முறை இந்த மாதிரி டீயும் குடிச்சு பார்க்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக இந்த டிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், செஞ்சு பார்த்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பேக்கெட்டில் வாங்கின பொருள் ஏதாவது நமக்கு மீந்து இருந்துச்சுன்னா அது என்ன எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்டை கட் பண்ணும்போது இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் போல் இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்கும்போது அந்த அதில் வந்து இந்த பேக்கெட்டை சுற்றி முடிச்சு போகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு விதமான ஒரு கிளிப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முடிச்சு போடுறதோ இது மாதிரி அவசியமே இல்லை. ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கலாம். இது ரொம்பவே சுலபமாக இருக்கும், இடமும் ரொம்பவும் அடைக்காது உங்களுக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் கைமா க்ளீன் பண்ணும்போது அதிகமாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். இது மாதிரி க்ளீன் பண்ணும்போது அது கையால் எடுக்கவே வராது நமக்கு. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகந்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கைமா எந்த அளவுக்கு தேவையோ அதை போட்டு க்ளீன் நல்லாவே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்ட பிறகு இது மாதிரி கையால் எடுக்காமல் ஒரு ஜல்லிக்கரண்டி மாதிரி வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சு நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டும் போது இந்த கைமாவில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாம் எதுவுமே உங்களுக்கு வீணாக கீழே போகாது, அந்த தண்ணிக்குள்ளே சேர்ந்து போகாது.
இது மாதிரி வடிகட்டும் போது எல்லாமே அந்த ஜல்லிக்கரண்டிலே நின்றுடும். கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கரண்டியில் தண்ணி வடிகட்டுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். நமக்கு அந்த எந்த நான்வெஜ் இருந்தாலும் ரொம்ப ட்ரையாகவே கிடைக்கும். நான் சொன்ன இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிப்பெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப்புன்னு சொல்கிறது ஒரு சின்ன ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ 5 நிமிஷத்தில் கைமா பால்ஸ் எப்படி வீட்லேயே செய்கிறது, மட்டன் கைமா பால்ஸ் தான், அது எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரே ஒரு வெங்காயம், இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு தூக்கலாகவே இருக்கும். அதுக்காக 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஜாரில் நல்லா மையை அரைச்சிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் எப்போ அரைச்சாலும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொத்தமல்லியை உப்பு சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா கசப்பு தன்மை கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் தேவைன்னா தேங்காயும் வைக்கலாம். ஆனால் நான் தேங்காய் வைக்கல, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். நம்ம கடையிலெலாம் வாங்குவோம் இல்லைங்களா சிக்கன் வடை, அதை விட இந்த கைமால செஞ்ச இந்த போண்டா வந்து சூப்பராகவே இருக்கும். அதுவும் இதில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெங்காயம், இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாயெல்லாம் வச்சுருந்தீங்களா, அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கைமாவும் சேர்த்து நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது எல்லாமே அரைச்சி முடித்த பிறகு ஒரு ரெண்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது இந்த கைமா இருக்கு இல்லைங்களா, இதில் கொஞ்சம் தண்ணி விட்டாலும் அது கொஞ்சம் கட்டிப்படும் உங்களுக்கு. எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது மேலே உங்களுக்கு எண்ணெயும் தெரிக்காது. இது பொறிச்சு எடுக்கிறது கூட எண்ணெய் கூட ரொம்ப அதிகமாக செலவாகாது, கொஞ்சம் எண்ணெய் வச்சாலே போதும். கண்டிப்பாக இந்த சின்ன ரெசிபியும் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களான்னு தெரியும், இந்த பால்ஸ் வந்து சின்ன சின்னதாக ரொம்பவும் சின்னதாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே இதில் பெரிய பெரிய உருண்டைங்களாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வைக்க வேண்டியதாக இருக்கும். நான் சின்னதாக போட்டிருக்கிறதுனால நான் எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பார்த்தது இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நான் சொல்லியிருக்கேன் இந்த சின்ன சின்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய கைமா பால்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாகவே மிளகாய் தனியெல்லாம் ரொம்ப 1 மாதத்துக்கு அதிகமாக நம்ம அரைச்சி வைப்போம் வீட்லேயே. அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது ஒரு சில நேரத்தில் இந்த மிளகாய் தனியெல்லாம் பார்த்திங்கன்னா நூல் நூலாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் போல் உப்பு, மிளகாய், தனியா ரெண்டுட்டிலும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது அதில் நூல் நூலாக வரும் இல்லைங்களா, மாத கணக்கில் வைக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீந்து போன குழம்பு வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஒன்று சொல்ல போகிறேன். ரெடி மீந்து போன குழம்பு வச்சு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்காதவங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் சேனல் உள்ள போய் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு அந்த ரெசிபி கிடைக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி மீந்து போன இந்த சிக்கன் குழம்பு தான் செஞ்சேன். அது ரொம்பவே மீந்திருந்தது. இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குழம்புலே உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு, முட்டை, அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தவா ஒன்று வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்கிறீங்களா அந்த முட்டை கலவை, இதில் போட்டு ஆம்லேட்டாகவும் செஞ்சு கொடுக்க வேண்டியதுதான். குழந்தை இது வந்து ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இதில் மேலோட்டமாக கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்க்கலாம், டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆம்லேட் போடும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் இது வேகிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். நம்ம ஆம்லேட் எப்படி போடுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இதில் கொஞ்சம் குழம்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரியும் இருக்கும். அதுக்காக ஸ்டவ் ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லே வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்தால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.